ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செஸ் கோச்சுன்ற சேனல் கொஞ்சம் உங்களை வந்து வெல்கம் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எக்ஸலண்ட்டான ட்ராப்பு ஸ்காட்ச் கேம்பிட்டில், இந்த ஒரு ட்ராப்பை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய கேம்ஸ் வந்து வின் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரிக்கை நான் நிறையா டேட்டா பேசிஸில் வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்காக வந்து இந்த ஒரு கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இட் ஸ்டார்ட் வித் E4ன்ற மூவ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். டேட்டா பேஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல பெஸ்ட்டு மூவ் வந்து E4ன்ற மூவு. ஸோ நீ E4ன்ற மூவுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ரிஃப்ளை பண்ணுறது பார்த்தோம்னா சிசிலியன் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சார் E5 வந்து நிறையா பேர் வந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட டேட்டா பேஸில் 258928 கேம்ஸில் வந்து இந்த மூவ் வந்து இருக்குது. ஸோ E5 வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தோம்னா Nf3 மூவ் தான் வந்து இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ Nf3 வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஆப்போனண்ட் வந்து Nc6 வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறதே பெஸ்ட் மூவ்ஸு. ஸோ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பிகினர்ஸு அதில் 1800 ரேட்டட் இருக்கிற பிளேயர்ஸை கூட ஈஸியாக வந்து நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நிறையா பேர் வந்து பிஷப் B5 வந்து மூவ் பண்ணுவாங்க. ஒரு சார் பிஷப் C4 வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த மூவ் இந்த மாதிரிலாம் வந்து மூவ்ஸ் இருக்குது. நம்ம பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மூணாவது இருக்குது பார்த்தீங்களா மூவு D4ன்றது, இந்த மூவ் தான் வந்து ஸ்காட்ச் கேமு. ஸோ இந்த ஸ்காட்ச் கேமில் பார்த்தோம்னா நிறையா பேருக்கு இந்த லைன் வந்து தெரியாது. ஸோ இவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாது தான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தோம்னா, இதில் நிறையா பேர் வந்து இந்த சிப்பாய் வந்து இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கே, ஸோ இதை வச்சு இதை டேக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து டேக் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம இந்த சிப்பாய் வந்து இங்கே வந்துருமோ அப்படின்னு பயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா பேர் வந்து இதை டேக் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சிப்பாய் என்ன பண்ணுறதுன்னா, அந்த 4 ஸ்கொயரை வந்து அந்த சென்டரை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கனால, ஸோ இதை வச்சு டேக்ஸ் பண்ணிடுவோம் அப்படி வந்து டேக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி டேக் பண்ண ஏற்பாடு பார்த்தோம்னா, நம்ம நைட்டு வச்சு ரீகேப்சர் வந்து பண்ணுறோம். ஆஃப்டர் ரீகேப்சர் பார்த்தோம்னா, இந்த NF6ன்ற மூவ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த NF6ன்ற மூவோட இந்த Qh6 பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா, Qh4ன்ற மூவ் வந்து மோஸ்ட்லி வந்து மூவ் பண்ணுறாங்க பிகினர்ஸ். அதாவது செஸ் விளையாட பழகிறவங்க, அதாவது இந்த 1500 ரேட்டட் இருக்கிறவங்கலாம் சீக்கிரம் வந்து நம்ம கேம் வின் பண்ணுன்றக்காக இந்த மாதிரி குவீனை வந்து கொண்டு வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம இங்கே வந்து 4 கொடுத்து கிங்குக்கு வந்து அட்டாக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்து பண்ணுவாங்க. நீங்கள் நிறையா கேம் நீங்கள் விளையாடியதை கூட இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனான்னு பார்த்தோம்னா, NC3 வந்து மூவ் வந்து கொடுத்து இதுக்கு வந்து ப்ராப்பரான இதுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து கொடுத்துட்றோம். சிம்பிளாக வந்து குதிரையை வச்சு டிஃபென்ஸ் பண்ணிடுறோம். ஸோ NC3 மூவ் பண்ண ஏற்பாடு பார்த்தோம்னா, இங்கே பிஷப் C5 வந்து மூவ் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிகாஸ் இந்த குதிரையை வந்து நம்ம தெரியாமல் எடுத்துட்டோம்னா, இந்த குதிரையை வச்சு தெரியாமல் இங்கே ஏதாவது டேக் பண்ணோம் இல்லை ஏதாவது மூவ் பண்ணோம்னா, இந்த குயினை வச்சு இங்கே வந்து செக் பேட் பண்ணலான்ற ஐடியாவில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. மோஸ்ட்லி 1800 ரிலேட்டட் பிளேயருக்கு மேலே இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த பிஷப் வச்சு இங்கே வந்து ப்ராப்பராக வந்து டிஃபென்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ பிஷப் வச்சு டிஃபென்ஸ் கொடுத்துட்டோம்னா இந்த நைட்டுக்கு, ஸோ இங்கே வந்து ஃபர்தராக வந்து பெரிய அட்டாக்கிங் வந்து இந்த நைட்டுக்கு வந்து வராது. ஸோ அதனால் பிஷப் வச்சு இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் பார்த்தோம்னா, இந்த நைட்டு இங்கே சென்டரில் வந்து நம்ம நைட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால, ஸோ இந்த குதிரையை வச்சு இதை வந்து டேக் பண்ணிடுவாங்க. டேக்ஸ் பண்ணிருப்பாடு. இப்போ பிஷப் வச்சு இதை வந்து நம்ம டேக் பண்ணுவோம். திருப்பி ரீகேப்சர். இந்த இடத்துல பார்க்கல, நம்ம சைடு வந்து +2.5 அட்வான்டேஜ், வின்னிங் அட்வான்டேஜ். தென் வந்து நம்ம குவீனால் வந்து கேப்சர் பண்ணுவோம். குவீனால் கேப்சர் பண்ணவுடனே Qf6 இந்த மூவ். ஸோ அதுக்கு அடுத்த மூவ் வந்து E5ன்ற மூவ் வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா, நம்ம சிப்பாய் வந்து இந்த சென்டரை வந்து டாமினேட் பண்ணியிருக்கு, இந்த குயினுக்கு வந்து அட்டாக் கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இங்கிட்டு வந்து குயின் சைடு வந்து நம்மளுக்கு கேசல் பண்ணலாம், இந்த ரூக்கு வந்து இந்த இடத்துல வந்துருமா. ஸோ அப்போ வந்து இந்த சைடு ஃபுல்லாக இந்த ஒரு ஓப்பன் ஃபைல் வந்து ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆப்போனண்ட்டோட பீசஸ் வந்து இங்கே டெவலப் ஆகாமல் இருக்குது இந்த நைட்டு. ஸோ அப்படின்றப்ப நம்ம சைடு வந்து வின்னிங் அட்வான்டேஜ் +2.6 வின்னிங் அட்வான்டேஜ். நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா பேரை வந்து கேம் வந்து நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ அதாவது இட்ஸ் ஸ்டார்ட் வித் E4. ஸோ E4, E5, Nf3, Nf6 இந்த ஸ்காட்ச் இந்த கேமில் வந்து நீங்கள் நைட் டேக்ஸ் நைட்டு பண்ணுவீங்க. இந்த மாதிரி இந்த குயின் கொண்டு வர்ற வேரியேஷனுக்கு தான் இது. ஸோ இன்னும் நிறையா வேரியேஷனுக்கு வந்து நான் நிறையா கேம்ஸ் வந்து உங்களுக்கு போடுறேன், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கே தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கேம் வின்னிங் அட்வான்டேஜ் வந்து கூட்டிடலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் நிறையா கேம்ஸ் வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது செஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா பலனுள்ள செஸ் கேம் செஸ் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சாம், ஸ்டே க்ரௌண்டட், பை பை.